நீங்க 90s கிட்ஸா இன்னும் திருமண அமையலையா வரன் தேடி அழுத்து போச்சா கவலையே வேண்டாம் உங்க கல்யாணம் பத்தின சுவாரஸ்யமான சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுக்க என் கல்யாணம் டாட் இன் வழங்கும் ஓர் அரிய வாய்ப்பு வரன் எப்பொழுது அமையும் எங்கு அமையும் எந்த திசையில் அமையும் போன்ற பல கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் திரு பாபு அவர்கள் என் கல்யாணம் டாட் இன் மூலமாக அவரிடம் இலவசமாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் திரு பாபு அவர்களை நேரில் சந்திக்க என் கல்யாணம் டாட் இன் தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு கால் 9362930040 என் கல்யாணம் டாட் இன் ரோஜா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2020 வர இருக்கின்ற குரு பேச்சு பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஒரு ஒரு ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்றதை பார்க்க போகிறோம் சரி குரு பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் வருகின்ற 15/11/2020 ஞாயிற்றுக்கிழமை குரு பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் இது வந்து வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் பார்த்திங்கன்னா குரு பகவான் 20/11/2020 வெள்ளிக்கிழமை தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது நான் ஆல்ரெடி ஏற்கனவே இந்த சனி பயிற்சி குரு பயிற்சியில் சொல்லியிருப்பேன் வாக்கிய பஞ்சாங்கம் என்பது பொதுவாக ஒரு நாட்டில் என்ன நடக்க போகுது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் வாக்கிய பஞ்சாங்கம் நம்ம பார்க்கலாம் திருக்கணிதம் என்பது தனிப்பட்ட மனிதனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு நான் பார்க்கணும் அப்படின்னா தனிப்பட்ட அது திருக்கணித பிரகாரம் நம்ம எடுத்துக்கும் போது பலன் சிறப்பாக இருக்கும் இப்போ இது அந்த குரு பயிற்சி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது குரு பெயர்ச்சி திருக்கணித பிரகாரம் நம்ம பார்க்கும்போது 20/11/2020 வெள்ளிக்கிழமை குரு பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் கிட்டத்தட்ட இங்கே ஒரு வருட காலம் அங்கிருந்து நிறைய பேருக்கு பலன்களை கொடுக்க போகிறார் இப்போ இதை எப்படி சார் எடுத்துக்கணும் எல்லாரும் சொல்கிறாங்க ஒரு ஒரு ராசிக்கு இப்போ மேச்சத்துக்கு 10 வரார் மகரத்துக்கு ஜென்மத்திலே வரார் தனுசு ராசிக்கு 2 வரார் அப்படின்றத விட பொதுவாக ஒரு பெயர்ச்சி அப்படின்றது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் தான் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே உங்கள் ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் அதை அந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்லதா இல்லை கெட்ட பலன்கள் தருமானது நீங்கள் முடிவு செஞ்சுக்கலாம் பொதுவாக ஒரு ராசி பலன் அப்படின்ற போது இப்போ மேச ராசிக்கு ரிஷபராசிக்கு மிதுன ராசிக்கு 8 குரு வரா கடகராசிக்கு 7 குரு வரான்றது வெறும் 100%க்கு 10% கூட இல்லை அது வெறும் 10% கூட கிடையாது அப்படி நம்ம பெயர்ச்சி பார்க்க முடியாது ஒரு ராசியில் இப்போ மேச ராசிக்கு 10 இப்போ குரு பெயர்ச்சியாக போகிறார் அப்போ மேச ராசியில் கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்க மேச ராசியில் மிகப்பெரிய பணக்காரங்களும் நல்லா இருக்கிறவங்களும் இருப்பாங்க இப்போ அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பெரிய பலன்களை தராது தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய ஜாதகத்தோடு ஒப்பிடும் போது தான் அந்த குரு பெயர்ச்சி இது நல்லதா இல்லை கெட்ட பலனான்றது சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது உங்கள் ஜாதகத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மகர ராசிக்கு இப்போ தனுசு ராசிலேருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சிக்கிறார் மகர ராசின்றது எல்லா மகர ராசிக்கும் அது ஜென்ம குருவாக வரும் ஸோ பொதுவாக இப்போ இந்த குரு பெயர்ச்சி பொதுவாக அந்த 10% அப்படின்ற கூட நம்ம என்னன்றதை பார்ப்போம் எந்தெந்த ராசிக்கு நல்லா இருக்குன்னு பார்க்கும்போது தனுசு ராசிக்கு குரு 2 இடத்துக்கு வருகிறார் ஜென்ம குரு ராசியிலிருந்து 2 வீட்டுக்கு அவர் பேச்சாகிறார் இது மிகவும் நல்ல பலனே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு ஜென்ம குருவாக வருகிறார் இது சுமாரான பலன் மகர ராசிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் இது வரைக்கும் நீங்கள் நல்லா வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க இப்போ போய் இந்த கடந்த வருகின்ற ஒரு வருடமாக உங்களால் வேலையில் கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இல்லை வேலையினால் செய்யும் போது அந்த செய்கிற வேலை தவறாக போகலாம் அப்போ வேலை விஷயத்துலையும் உங்கள் திறமையை அந்த இடத்தில் வெளிப்படுத்த முடியாது இந்த மகர ராசிக்காரங்களே ஆணாக இருந்தால் பெண்ணாலையும் பெண்ணாக இருந்தால் ஆணாலையும் சின்ன அவமானங்கள் வரலாம் ஒரு முக்கிய உறவுகிட்டிருந்து எச்சரிக்கை இருப்பது உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அந்த உறவுகிட்டிருந்து எச்சரிக்கை இருப்பது மிகவும் நல்லது இது மகர ராசிக்கு இதுவும் பொது பலன்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பராசி கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு 12 இருக்கார் லாபஸ்தானத்துலேருந்து 12 வீட்டு வருகிறார் இது அவர் அந்த ராசிக்கு 2 11 வீட்டுக்கும் அதிபதியான 2 தனஸ்தானாதிபதியான குரு பகவான் 12 மறையும் போது பணவிரயம் ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு குரு பகவான் 11 வரார் இது நல்ல ஸ்தானம் தான் அப்போது பலன்கள் உங்களுக்கு தனவரவு திருப்தியாக இருக்கும் மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா 10 இடத்துக்கு வருகிறார் தொழில் ரீதியான மாற்றங்கள் தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இது வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு ரிஷப ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரிஷப ராசியில் அங்கே தான் ராகு பெயர்ச்சியாகி இருக்கிறார் இப்போது தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு குரு பகவான் வந்த உடனே ரிஷப ராசியை பார்க்கும்போது அந்த ராகுவினால் ஏற்படைய தாக்கம் சிறிது குறையும் ரிஷப ராசிக்கு வர நவம்பருக்கு பின்னால் கண்டிப்பாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு 9 வருகின்றனால அது ஒரு நல்ல பலன்கள் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு குரு பகவான் 7 8 வீட்டுக்கு வருகிறார் அப்போ பண விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது அஸ்தமத்தில் வருகிறார் 8 இடம்ன்றது பேராசை பண விஷயத்தில் நீங்கள் பேராசை படக்கூடாது இது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு 6-7 வீட்டுக்கு வருகிறார் கடகராசிக்காரங்க நிறைய பேருக்கு வந்துட்டு திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூட்டத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு பெரியவங்க முன்னிலையில் திருப்பி பேசலாம் திருமணமாகாதவருக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு
இது ரொம்ப முக்கியம். அதுக்கு அப்புறம் வந்து சிம்ம ராசி 5ல இருந்து 6ஆம் வீட்டுக்கு வருகிறார். சிம்ம ராசிக்கும் பாத்தீங்கனா குரு பகவான் இந்த குரு பெயர்ச்சி சுமாரான பலன்களை கொடுக்கும். தொழில் ரீதியா நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆனா தொழிலுக்காக சில கடன் வாங்கி பிசினஸ் பண்றது ஆரம்பிக்கிற அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். பண விஷயத்திலும் நோய் உடல்நிலையிலையும் கொஞ்சம் எச்சரிக்கை இருப்பது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னிராசி. கன்னிராசிக்கு 4ஆம் இடத்துல அஸ்தமத்துல இருந்து உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகிறார். கன்னிராசிக்கு நிறைய சுப பலன்கள் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துளாராசி. துளாராசிக்கு 3ல இருந்து 4ஆம் வீட்டுக்கு வருகிறார். இது சுமாரான பலன்களை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு 2ஆம் வீட்டிலிருந்து 3ஆம் வீட்டுக்கு போகிறார். புதிய தைரியம் முயற்சி இது கிடைக்கிறது உங்களுக்கு. புதிய தைரியம் முயற்சி இந்த இடத்துல நீங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. தனுசு ராசியில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2ஆம் வீட்டுக்கு வர்றது திருமணமாகவர்களுக்கு திருமணம் நடக்கும். அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறவர்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த இடத்துல குடும்பத்தில் ஒரு புதிய நபர் வருகை. இந்த இடத்துல இந்த பணவரவும் திருப்தியாக இருக்கும். இந்த தனுசு ராசிக்கும் குரு பகவான் 2ஆம் வீட்டுக்கு வருகிறார். இது இப்போ நான் சொன்ன பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே. இப்போ உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் குரு பகவான் எங்கே வராரு சொல்லிங்கன்னா தனுசுலேருந்து மகர ராசிக்கு வருகிறார். அப்போது மகரத்திலேயோ ரிஷபத்திலேயோ கன்னிலேயோ கிரகம் கடகத்திலேயோ மகரம் ரிஷபம் கன்னி கடகம் இந்த 4 ராசியில் உங்கள் ஜாதகத்தில் கிரகம் இருந்தால் மட்டுமே இந்த குரு பகவான் இந்த பெயர்ச்சினால் பலன்கள் உண்டு. அது நல்ல கிரகமாக இருந்தால் நல்ல பலனும் தீய கிரகமாக இருந்தால் தீய பலனும் நடக்கும். கண்டிப்பாக நடக்குமா சார் இருந்தால் அந்த தாக்கம் இருக்கும். சம்பவமாகவே நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு தசாபுத்தி பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கிற தசாபுத்தி நல்லா இருந்தால் அந்த சம்பவம் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் சொன்ன இந்த 4 ராசியில் கிரகமே இல்லை அப்படின்னா இப்போ ரிஷபத்துலேயும் கிரகம் இல்லை உங்கள் ஜாதகத்தில் மகரத்துலேயும் கிரகம் இல்லை கடகத்துலேயும் கிரகம் இல்லை கன்னியிலும் கிரகம் இல்லைன்னா இந்த குரு பேச்சினால் ஒரு சம்பவமும் நல்லதும் இல்லை தீயதும் இல்லை. இது எப்படின்னா ஒரு வீட்டுக்கு வரீங்க வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை வீடு பூட்டியிருக்குன்னா அந்த வீட்டுக்குள்ளே வந்தனால ஒரு பலனும் இல்லை. அதே போல் தான் அப்போ நல்லது நடக்கணும் கெட்டது நடக்கணும் இருந்தாலும் அந்த ராசியில் கிரகம் இருந்தால் மட்டுமே அதோடைய தாக்கம் செயல்படும். இப்போ உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சிங்க. ஆனால் மகர ராசி எல்லாருக்குமே அந்த இடத்துல சந்திரன் இருக்கும். அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை. ஏன்னா 7.5 ஜென்மசனியும் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது ஜென்ம குருவாக வருகிறது. மகர ராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இப்போது அங்கே அந்த இடத்துல சனி இருப்பதனாலும் குரு அங்கே வந்திருப்பதனாலும் திருச்செந்தூர் முருகன் குலதெய்வ வழிபாடு மிகவும் நன்மை தரும் மகர ராசிக்கு. இப்போ மற்ற ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் கடகத்திலேயோ இல்லை கன்னியிலோ இந்த 3 ராசியில் சனி பகவான் இருப்பவர்களுக்கு தொழிலில் கண்டிப்பாக முன்னேற்றம் இல்லை புதிய தொழில் தொடங்குதல் இல்லை தொழிலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. மகரம் ரிஷபம் கடகம் கன்னி இந்த 4 ராசியில் என்ன கிரகம் இருக்கோ சனி பகவான் இருந்தால் தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதுவே உங்களுக்கு குரு தசையாவோ இல்லை சனி குரு புத்தியாவோ இருந்து சனி தசை சனி புத்தியாகவோ இருந்தால் அந்த தொழில் தான் உங்களுக்கு பர்மனெண்ட்டு. இது கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் தொழிலில் ஒரு முன்னேற்றம் உண்டு. அந்த தொழில் நல்ல விதமாக இருக்குமா அதுவே லாங் டைம் இருக்குமான்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற தசா புத்தி ரொம்ப முக்கியம். இப்போ அதே நான் சொன்ன அந்த 4 ராசியில் செவ்வாய் பகவான் இருந்தால் இப்போ வீடு வண்டி வாங்குறது அந்த எண்ணம் வரும். ஒரு செவ்வாய் வந்து மங்களகாரன் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிக்கு நடக்கிறதுனா வாய்ப்பு உண்டு. தசா புத்தியாக இருந்தால் கண்டிப்பாக நடந்துவிடும். இப்போ அதே 4 ராசியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருந்தார் அப்படின்னா வீட்டு செவ்வாய் வந்து மங்களகாரகன் உங்கள் வீட்டில் ஒரு மங்களகரமான விஷயங்கள் நடக்கலாம். செவ்வாய் வந்து வீடு வண்டி வாகனம் இது வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இது எண்ணம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் ஜாதகத்தில் ரிஷபத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா குரு பகவான் அங்கே வந்தோடனே வீடு வாங்கலாம் வண்டி வாங்கலாம் என்ற எண்ணம் வரும். அது கண்டிப்பாக நடக்குமானா தசா புத்தி அந்த செவ்வாய் தசையோ இல்லை குரு புத்தியோ இல்லை 4ஆம் உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் தசா புத்தி நடந்தால் கண்டிப்பாக அந்த சம்பவம் நடந்துடும். இதுதான். இதே போல் உங்கள் ஜாதகத்தில் அந்த இடத்துல எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தை வைத்து இந்த குரு பலன்கள் நல்லதாகவும் இருக்கும் தீயதாகவும் இருக்கும். அந்த ஜாதகத்தில் எந்த கிரகமே இல்லை அப்படின்னா இந்த குரு பலனால் பெரிய நன்மையும் இருக்காது தீமையும் இருக்காது. அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. இப்படிதான் ஒரு ஜாதகத்தில் ஒரு இது வந்து எல்லா பேச்சுக்குமே பொருந்தும். குரு பகவான் இது குரு பேச்சாக இருந்தாலும் இது சனி பேச்சாக இருந்தாலும் அதே தான் ராகு கேது பேச்சாக இருந்தாலும் அதே தான். ஸோ இப்படி தான் ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு நம்ம பலன்கள் பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.